இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எரிசக்தித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இன்று பேரவையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால் வணக்கம். கேள்வி நேரத்தில் இடம்பெற்ற முக்கிய கேள்விகள் என்னென்ன, அதற்கு அமைச்சர்கள் அளித்துள்ள பதில்கள் என்ன இது குறித்து? தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று முதலமைச்சர் 110 விதியின் கீழ் வெளியிட்ட இரண்டு முக்கிய அறிவிப்புகள், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணிக்கும் இன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இடையே நடைபெற்ற காரசார விவாதம், அதிமுக கொண்டு வந்த ஒரு முக்கியமான கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற்றிருக்கு. கேள்வி நேரத்தை பொறுத்தவரையும் பல்வேறு முக்கிய கேள்விகளும் அதற்கான அந்த துறை அமைச்சர்கள் வந்து பதிலளித்து பேசியது வந்து நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உணவு பூங்கா அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வந்து கேள்வி எழுப்புகிறார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவாரூர் மாவட்டத்தில் உணவு பூங்கா அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்கார். இதே போல சட்டப்பேரவையில் அந்த வினாக்கள் விடை நேரத்தில் மேட்டுப்பாளையம் தொகுதியில் வாழை வந்து அதிக அளவில் விளைவதாகவும் வாழை தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் வந்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் செல்லரசு வாழை மரப்பட்டைகள் நார்களை வைத்து தொழில் தொடங்குவதற்கு அரசிடம் திட்டம் உள்ளதாக அமைச்சர் வந்து இன்றைய பேரவையில் வந்து ஒரு முக்கியமான தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதே போல வேல்முருகன், சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இன்றைய பேரவையில் எழுப்பியிருக்கிறார். முந்திரி பழத்திலிருந்து உற்சாக பானம் இல்லாவிட்டாலும் ஊட்டச்சத்து பானம் தயாரிப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. அதற்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பேரவையில் கேள்வி நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் முந்திரி வந்து விளைவதாக வேல்முருகன் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது வந்து வெளிநாட்டிலலாம் இதை வந்து மதுபானமாக வந்து மாற்றுறாங்க, இங்கே அது இல்லாட்டியும் ஊட்டச்சத்து பானமாக மாற்றலாமே அப்படின்னு வந்து வேல்முருகன் வந்து கோரிக்கை வைக்கிறார். இது தொடர்பாக அரசு வந்து பரிசீலித்து அதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும், அதாவது வணிக ரீதியாக சாத்தியக்கூறுகள் இருந்தால் அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரவையில் வந்து இன்று தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இதே போல டெல்டா மாவட்டங்களில் 6 அரிசி ஆலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்து தெரிவிச்சிருக்கிறார். கேள்வி நேரத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவி செழியன் எழுப்பிய கேள்விக்கு இந்த பதில அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இதே போல வேதாரண்யம் தொகுதியில் வானவான் மேகதேவி கிராமத்தில் வெள்ளப்பள்ளத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க மத்திய அரசின் அனுமதி மற்றும் கண்காணிப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும், விரைவில் பணிகள் செய்து மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு, அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த பதிலை வந்து பேரவையில் வந்து கேள்வி நேரத்தில் வந்து குறிப்பிட்டு பேசியதை பார்க்கிறோம். இது போல பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் வந்து பதிலளித்து பேசினார்கள். விஜயகோபால், இந்த 110 விதியின் கீழாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகள் தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் குறித்தும் கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கௌதமி, இன்றைய தினம் 110 விதியின் கீழே வந்து முதலமைச்சர் 2 முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பிறந்தநாளான ஜூன் 3 அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் வந்து அறிவித்துள்ளார். அதே போல ஜூன் 3 சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கலைஞர் கருணாநிதியோட முழு உருவ சிலை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியோட சாதனைகளையும் புகழையும் பட்டியலிட்டு இந்த அறிவிப்பு, இந்த 2 முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டவுடன் பேரவையில் வந்து பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செல்வ பெருந்தகை, சிந்தனை செல்வன், வானதி ஸ்ரீனிவாசன், ஜவஹருல்லா உள்ளிட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த அறிவிப்புக்கு வந்து வரவேற்று அவர்களோட கருத்தையும் முன்வைத்து பேசினார்கள். அடுத்ததாக நீங்கள் கேட்டது போல கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொறுத்தவரை 2 முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து இன்று பேரவையில் வந்து கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த விக்னேஷ் அப்படிங்கிறவரோட உயிருக்கு வந்து இழப்பிற்கு 50 லட்சம் ரூபாய் வந்து நிதி வழங்கணும், சிபிசிஐடியிலேருந்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரவையோட கவனத்தை ஈர்த்து அதிமுக வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்தார்கள். இந்த விவகாரத்திலையும் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து முன்வைச்சார்கள்.
இதில் முதலமைச்சர் வந்து நீண்ட விளக்கம் அளித்து பேசியதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறதுல வந்து காவல் நிலையமோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து விளக்கம் அளித்து பேசினார். அதாவது அந்த நடைபெற்ற சம்பவத்தையும் விளக்கம் அளித்து இன்று முதலமைச்சர் வந்து பேசினார். திமுக அரசு இந்த விஷயத்தில் வந்து உறுதியோடு இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்து பேசினார். அதே போல் விக்னேஷிற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும், அதாவது அவரோட குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடன் இருந்த சுரேஷோட மருத்துவ செலவை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு விளக்கம் அளித்து அந்த அறிவிப்பையும் இன்று பேரவையில் வந்து வெளியிட்டார். அடுத்த இந்த நியாய விலை கிடை தொடர்பாக வந்து கவனயீர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. நியாய விலை கிடைகளில் வந்து கண் கருவிழி சரிபார்க்கும் முறை முன்னோட்ட திட்டமாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்து தெரிவித்திருக்கிறார். அதாவது நேரமில்லா நேரத்தில் வந்து விரல் ரேகை சரிபார்ப்பு வகையோகம் பல்வேறு காரணங்களால் தோல்வியடைது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் டிஆர்பி ராஜா கொண்டு வந்த கவனயீர்ப்பு தீர்மானத்திற்கு அதையும் சரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கும் பல்வேறு நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய முன்னோட்டத்தையும் எடுக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபாணி இன்றைய தினம் பேரவையில் அறிவித்தார். விஜயகோபால், அதே போல இன்று சட்டப்பேரவையில் இடம்பெற்ற காரசார விவாதங்கள் என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் குறித்து? சௌந்தர்யா, சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மின்வெட்டு தொடர்பான அந்த மின்சாரத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மின்வெட்டு தொடர்பான பிரச்சனை இருக்கும் நிலையில் அது தொடர்பான காரசார விவாதம் வந்து நடைபெற்றது. அதாவது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணிக்கும் இந்நாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த காரசார விவாதம் வந்து நடைபெற்றது. மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது தங்கமணி வந்து பேசும்போது அரசோட நிர்வாகத்திறனையே வந்து காட்டுது, அதிமுக ஆட்சியிலலாம் மின்வெட்டே இல்லை, திமுக ஆட்சி வந்தாவே மின்வெட்டு அப்படிங்கிற நிலை மக்கள் மனசில் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு. இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பதில் சொல்லும்போது மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த இது வராததுனால தான், சரியான மின் நுகர்வு வராததுனால தான் இந்த மின்வெட்டு ஏற்படுது, அதுவும் 2 நாள் தான் மின்வெட்டு இருந்தது, மின்வெட்டையெல்லாம் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாரு. அதே போல முன்னாள் அமைச்சர் வந்து குறிப்பிடும் போது மின்வெட்டே அதிமுக ஆட்சியில் இல்லைன்னு சொன்னாரு. அமைச்சர் எந்தெந்த நேரத்தில் இவ்வளவு மின்சாரம் வந்து நடந்திருக்கு, மின்வெட்டு நடந்திருக்கு, அதாவது 2018, 19, 20, 21 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எவ்வளவு நேரம் மின்சாரம் வந்து மின்சார வெட்டு நடந்தது அப்படிங்கறத குறிப்பிட்டு இன்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பேசியதை வந்து பார்க்கிறோம். இவர்களுக்கு இவர்கள் இருவருக்கும் இடையே காரசார விவாதம் வந்து நடைபெற்றது. சுவாரஸ்ய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில வந்து கேள்வி நேரத்தப்ப வந்து கடம்பூர் ராஜு வந்து கோவில்பட்டி தொகுதிக்கு வந்து ஒரு செவிலியர் அரசு கல்லூரி பயிற்சி பள்ளி வந்து வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறார். இதற்கு மா சுப்பிரமணியன் வந்து 2020 வந்து அந்த நில பணி வந்து நடந்துருச்சு, நிலம் தேடும் பணி நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் பணிகள் நடக்கலை, விரைவில் நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதற்கு கடம்பூர் ராஜு வந்து பேசும்போது நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, திருமணம் எப்போதான் சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள்லாம் வந்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மா சுப்பிரமணியன் வந்து சொல்லுவார், நிச்சயதார்த்தெல்லாம் முடியலைங்க, வெறும் பொண்ணு தான் பார்த்துருக்காங்க, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல நிச்சயம் நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டு திருமணம் மற்றும் ஆயத்தீர்வை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு வெளியான புதிய அறிவிப்புகள் என்னென்ன, அது தொடர்பான விவரங்கள் சுருக்கமாக. கௌதமி, 3 துறைகளுக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 30 அறிவிப்புகளும் மின்சார எரிசக்தி துறைக்கு 19 அறிவிப்புகளும் வெளியாகிருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறைக்கும் பல்வேறு அறிவிப்புகள் வந்து 6 அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கிறது. மின்சார அறிவிப்பை நம்ம பார்த்தோம் அப்போதுன்னா 50,000 விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும், சிறப்பு முன்னுரிமையில் உள்ள விவசாய விண்ணப்பதாரர்களுக்கு அனைவருக்கும் இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இது போல 3 துறைகளுக்கும் பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர்கள் வந்து வெளியிட்டு இன்றைய பேரவையில் வந்து பேசினார்கள். கௌதமி, டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.